ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஹோல் வீட் தோசை, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹோல் வீட் ஒரு கிளாஸ், சீரகம் ஒரு ஸ்பூன், ரெட் சில்லி 2-3, சால்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போது நான் வந்து ஒரு கிளாஸ் ஹோல் வீட் எடுத்துகிட்ருக்கேங்க. இதை வந்து நல்லா ஒரு 4-5 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதில் வந்து டஸ்ட்டு அதெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ நல்லா ஒரு 4-5 டைம்ஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடும். இந்த ஒரு கிளாஸ் ஹோல் வீட்டுக்கு எனக்கு வந்து ஒரு 8-9 தோசை வந்துச்சுங்க. பட் சூப்பராக இருக்கும் இது சாப்பிட, அதோட அந்த ஹோல் வீட்டோட ஒரிஜினல் ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்குங்க. இதுக்கு வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணக்கூடாது, கம்பல்சரி ஹோல் வீட் தாங்க யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதோட அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும் சாப்பிட்றப்ப. இப்போது இதை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி முடிச்சிட்டேங்க. இப்போ இதில் வந்து என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணணுங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போது காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் நான் வந்து காரம் கொஞ்சம் நிறையா சாப்பிடுவேன், அதனால் நான் வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்ருக்கேங்க. இந்த 4 காஞ்ச மிளகாவையும் போட்டுட்டு நம்ம மிக்சிலேயே இதை வந்து அரைக்கலாம், கிரைண்டர் தேவையில்லை. அரைக்கிறப்ப கொஞ்சம் ரவா பதத்துக்கு அரைக்கணுங்க, அப்போ சூப்பராக இருக்கும். இப்போது நான் வந்து இதில் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் அரைக்கிறப்பவே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ரவா பதத்துக்கு. இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி தாங்க இருக்கணும். நம்ம நார்மல் தோசை மாவு எப்படி ஊற்றுவோமோ அதே சேம் கன்சிஸ்டன்சிக்கு தான் இந்த மாவும் இருக்கணும். இப்போ தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வருது தோசை அப்படிங்கிறது. இது வந்து நம்ம நல்லா மெல்லிஸாகவே திருப்பலாங்க, சூப்பராக வரும் எடுக்கிறதுக்கு. ஸோ இது மாதிரி நல்லா மெல்லிஸாக ஊற்றிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. இது கோதுமை அப்படிங்கிறதால கொஞ்சம் நேரத்துலேயே அப்படியே கலர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறிடுங்க. அதோடு அதை திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.